நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். இன்றைக்கி நம்ம கடல் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து நமக்கு சீலா மீன்கள் கிடச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மீனை வந்து நம்ம எப்படி வந்து கயிறு போட்டு கப்பி மாட்டி எப்படி வந்து நம்ம போட்டுக்குள்ளே தூக்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த மீன்களை எப்படி வந்து நம்ம வந்து ஐஸ் பண்ண வரோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சேனலில் தெரியாமல் ஒரு சில செட்டிங்கை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ஆஃபில் இருக்குது. திரும்ப வந்து நம்ம அதை சர்வீஸ் பண்ணிட்டோம். இருந்தாலுமே அது வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து அது ஆஃபில் தான் இருக்குது. ஆஃபில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடனே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த கயிறு மாட்டணுமா பாடுறா, அந்த கயிறு இது ரொம்ப சின்ன என்ன கயிறு சுருக்க தான் மாட்ட போறா. மடி மடி எடுத்து போற மடி அம்பியா மடி பொறுத்து அங்க போக செந்திரா மடி அங்க போய் பொறுக்கோய் டக்குன்னு மடியை பிடிச்சி போறேன். மேலே மாட்டு கீழே இறக்கிட்டு போங்க. தண்ணில இறங்குடா, தண்ணில கரைய மாட்டேன். இறங்குடா, தீரமா தான்டா ஆகும். இறங்குடா, மாடியில அவ்வளவு தேவையில்ல நின்னுக்கோண்டா. எடுத்துருவாடு அட்டி விடுங்க சரக்கு வீர பண்ணி ஆத்து கைத்தாத்தா கைத்தா ஆத்தா ஆத்தா ஆத்து 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 இன்னும் ஞாத்து இன்னும் ஞாத்து இன்னும் ஞாத்து கைத்தாத்தா கைத்தாரு
மழை தான் இருக்கு, மழை தான் இருக்கு, நெருக்கு 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 இருப்பா, நெருக்கு கைத்த இல்ல, உள்ள எழுறா, கைத்துல உள்ள எழுறா, உள்ள எழுறா, கையில இருப்பா. ஓசி தண்ணி வச்சு பிரே, யாரும் காணும் வச்சுரா. இதில் இருக்கிற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா மீன்களுமே வந்து உயிரோடு தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் அந்த மீன் வந்து நம்ம வலையில் வந்து சிக்கியிருக்கும் போல் இருக்குது. அந்தளவுக்கு எல்லா மீன்களுமே உயிரோடவே இருக்குது. இந்த மிசீலா அப்புறம் வந்து இந்த பாறை இந்த மாதிரி மீன்கள் வந்து நமக்கு இந்த அளவுக்கு இல்லை அதிகமாக மீன் பட்டுது அப்படின்னா அது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வலையில் அந்த சுருக்கு வைக்கிற அந்த மடி இருக்குல்ல, அந்த மடியோட சேர்த்து நல்லா தண்ணிக்குள்ளே வெயிட்டாக இழுத்து அமுக்கிக்கும். அந்த அளவுக்கு வந்து இது வெயிட் உள்ள மீன். இப்போ இந்த மீன் இப்போ நம்ம பிடிச்சிருக்க இந்த சீலா மீன்கள் பார்த்தோன்னா அது வந்து தண்ணிக்குள்ளே அமுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா மீன்களும் உயிரோடு இருக்கிறதுனால வந்து மடியை தூக்கிட்டு நீந்திட்டு இருந்தது. நம்ம வலை பற்றிக்கிட்டு போகும்போது நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மடியை வந்து தூக்கிக்கிட்டு எல்லா மீன்களும் மடிக்குள்ளேயே நீந்திக்கிட்டு இருந்தது. ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த மீன்கள் வந்து மீன் வந்து வலையில் சிக்கியிருக்கும். அதனால தான் வந்து அந்த மீன்கள் எல்லாமே உயிரோடவே இருக்குது. இந்த மாதிரி வந்து உயிரோடு இருக்கிற மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து மீன் பட்டிருக்கோ அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு போக முடியும். அது அவ்வளோ சூப்பராக வந்து இதுக்கு வந்து ஐஸ் வைக்கலாம். இது வந்து நம்ம வரிசையிலா அப்படின்னு சொல்கிற மீன் வந்து இது இதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு சைஸு கூட வந்து பெருசாக கூட படும். இது நமக்கு பட்டது வந்து நார்மலான சைஸு தான், ரொம்ப வந்து பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு நார்மலான சைஸு தான். இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா இதோடய விலை எப்படி இருக்குன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 330லேருந்து 350 வரைக்கும் இதோடய விலை இருக்கும். கிலோ ஒரு கிலோ வந்து 330லேருந்து 350 வரைக்கும் போகும். நல்லா போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 380 வரைக்கும் போகும் ஒரு கிலோ அந்த மீன். அதுவே வந்து இந்த இப்போ அள்ளி வைக்கிறாங்கள கூடை, அந்த கூடையில் வந்து நம்ம மீனை வச்சு நம்ம விற்பனை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000லேருந்து 4500 போகும், இல்லைனா 3800 3500. அது விற்பனை செய்கிற நேரங்களை பொறுத்து நல்ல மீன்கள் யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது 4000 4500 கூட போகும், நல்ல விலை போகும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3800 3500 போகும். ஒரு கூடைக்கு எத்தனை கிலோ மீன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ இல்லை 18 கிலோ 21 கிலோ இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு கூடைக்கு வந்து மீன் வந்து இந்த மீன்கள்லாம் ஒரு கூடை அளவுக்கு வந்து பிடிக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இந்த சீலா மீனை வந்து ஐஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். மற்ற மீன்களை மாதிரி இதை வந்து பெரும்பாலுமே தடுப்பில் நாங்கள் வந்து வைக்க மாட்டோம், தடுப்பில் வந்து கொட்டி வந்து ஐஸ் வைக்க மாட்டோம். பெரும்பாலுமே இந்த சீலா மீன்கள் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேனில் தான் வைப்போம். கேனில் வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து ஐஸ் போட்டு அதில் தண்ணி பிடிச்சி பாதி அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து மீன் அந்த ஐஸ் கரைஞ்ச தண்ணியில் அந்த கூலிங்கில் நல்லா மீன் வரைச்சி கம்பு மாதிரி வந்து இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். இந்த மாதிரி வந்து நம்ம கேனில் வச்சு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீன்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற விலை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது மற்ற போட்டுங்களுக்கு வந்து நம்ம மீன் அதிக வரத்து இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்குற விலை வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே வந்து நம்ம தடுப்பில் வந்து இது மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி அடுக்கி வந்து நம்ம தடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நம்ம போய் நம்ம வந்து மீன்கள் விற்பனை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இப்போ கேனில் வைக்கிற மாதிரியே வந்து நம்ம தடுப்பில் வச்சு கொண்டுட்டு போயிடலாம். அதுவே வந்து ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் நம்ம வந்து கடலில் தங்கி தான் தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த மீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸோட இதில் வந்து மீன் அதிகமாக வச்சுருவோம்ல தடுப்பில், அப்படி அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகுனா அது வந்து மீன் நசுங்கிடும். அதுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற விலை வந்து நமக்கு வந்து அந்த நசுங்கின மீன்களுக்கு வந்து கிடைக்காது. மீன் வந்து உயிர் நல்லா டெம்பராக தான் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மீன் மேலே வந்து நம்ம வைக்கிறதுனால அது வந்து மீனில் வந்து அந்த மீனோட ஒரு மீன் இன்னொரு மீன் அழுத்துறதுனால அந்த இடம் வந்து பள்ளம் பள்ளமாக போயிடும், அது மீன் நசுங்கிடும். அப்படி நசுங்கினுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எதிர்பார்க்குற விலை வந்து நம்ம வந்து கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்க எல்லா மீன்களுமே எல்லா சீலா மீன்களுமே இந்த நம்ம கேனில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு போதுமான கேன் இல்லை. இருக்கிற ஒரு 15-20 கேன் இருக்கும். அந்த கேன்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேன் வந்து ஒரு 3லேருந்து 4 கூடை வரைக்கும் அந்த மீன் நம்ம வைக்கலாம்.
அதை கனெக்ட் பண்ணி இருக்கிறத வச்சுட்டு மீதியை வந்து நம்ம தடுப்பில் வந்து ஐஸ் வச்சுக்கலாம். கேன்லேருந்து நம்ம எப்படி ஐஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கேனுக்கு அடிப்பகுதியில் வந்து நம்ம ஐஸ் வந்து கொட்டிடுவோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை மீனை வந்து நம்ம அடுக்கிற மாதிரி வந்து அதில் கேனில் அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அடுக்குக்கு நம்ம வந்து ஐஸ் கீழே எந்தளவுக்கு ஐஸ் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கீழே நம்ம மேலேயும் ஐஸ் போட்டுட்டு திரும்ப வர்ற மீன்களை வந்து மேலே அடுக்கி அதுக்கு பிறகு மேலே ஐஸ் போட்டு மூணு அடுக்காக வந்து அந்த கேனில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கூடைக்கும் ஒரு ஒரு அடுக்காக வந்து நம்ம கேனில் வந்து ஐஸ் வைப்போம். அப்படி வைக்கும்போது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம வந்து கறியை வந்து மீனுங்களை வந்து நம்ம விற்பனை செய்கிறதுக்காக எடுக்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்து மீன் அந்த மீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க அள்ளி வந்து உள்ளேருந்து அள்ளி கொட்டும் போது வந்து மீன் எந்தளவுக்கு வருது, அந்த ஐஸ் எவ்வளோ தூரத்துக்கு வருதுங்கிறத பாருங்கள். நாம் வந்து எந்த அளவுக்கு ஐஸ் போட்டு கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து மீன்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நமக்கு கிடைக்கிற மீன்களை நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் நம்ம பதிவிட்டுட்டு வரோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.